தளபதி நெஞ்சில் கூடியிருக்கும் தளபதி பிள்ளைங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தளபதி மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அதாவது 250 கோடி ரூபாய் பட்ஜெட் படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. அதை பற்றின முழு விவரத்தையும் தளபதி ஏன் இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்றத பற்றியும் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க தளபதி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தளபதி பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் உங்களை வந்து சேர்ந்துடும். தளபதியோட மாஸ்டர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட 65வது படத்தை நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னும், சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, இந்த படம் ஆக்ஷன் மற்றும் காமெடி நிறைந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருத்துக்குமே நல்லாவே தெரியும். ஓகே நண்பா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ரெடியாகிற ஒரு படத்தில் இருந்து அவ்வளவு ஈஸியாக நடிக்க முடியாது அப்படின்னு எந்த ஒரு ஆக்டருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம தளபதி அந்த மாதிரி ஒரு படத்தில் இருந்து நடிக்காமல் விட்டுட்டாரு. அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் டைரக்ஷனில் ரெடியாகிற பொன்னின் செல்வன் படத்தில் தான் நம்ம தளபதி நடிக்க வேண்டியது. இந்த படத்துக்கு தளபதி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்போ நடிக்க முடியாது அப்படின்னு விலகிட்டாரு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 டைரக்டர் மணிரத்னம் நம்ம தளபதி கிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் தளபதி கூட தெலுங்கு சூப்பர் ஸ்டார்னா மகேஷ் பாபு ப்ளஸ் கார்த்தி நடிக்க போகிறதா தான் இருந்தது. ஆனால் 2011 இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்க எந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே முன் வரலை. ஒருவேளை இந்த படத்தை 2011 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தளபதி தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஆனால் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தளபதி கிட்ட இப்போ கால் ஷீட் கிடைக்காததுனால தளபதியோட கேரக்டரில் ஆக்டர் விக்ரம் நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஜெயம் ரவி, கார்த்தி அப்படின்னு பல பிரபலங்கள்லாம் நடித்து வந்துட்டுருக்காங்க. இந்த பொன்னியின் செல்வன் படம் மணிரத்னத்துக்கு 10 வருஷம் கனவு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். 250 கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்க போகிறாங்க. இப்போ தமிழகத்தில் கொரோனா இஷ்யூ காரணமாக ஷூட்டிங் பெர்மிஷன் கொடுக்காததுனால இந்த படத்தோட ஷூட்டிங் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகே நண்பா, பொன்னியின் செல்வன் படத்தில் ஒருவேளை நம்ம தளபதி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தளபதியோட இன்னொரு சூப்பரான அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.